السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நாம் தொழுகையில் உள்ள சில முக்கியமான மார்க்க சட்டங்களை பகிர்ந்து வருகிறோம். அதன் அடிப்படையில் தொழுகையில் தும்மல் ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாமா என்கிற ஒரு சட்டமும், தொழுகையில் கொட்டாவி வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்கிற சட்டத்தையும் நாம் ஏற்கனவே நினைவூட்டினோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற சட்டம், தொழுகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லலாமா என்கிற ஒரு சட்டம். ஷாஃபி மதுஹபு அறிஞர்களில் பெரும்பான்மையான அறிஞர்கள், மிகவும் முக்கியமான அறிஞர்கள், தொழுகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்கின்ற பொழுது சலவாத்து சொன்னால் அது தொழுகைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள். உதாரணமாக ஷரஹுல் மஹல்லி என்கிற நூலிலே, ஷாஃபி மதுஹபினுடைய நூலிலே ஒரு சட்டம் எழுதப்படுகிறது. வலா தபுத்துலு பிஸ்ஸிக்ரி வத்துஆ இல்லா அன் யுஹாதிப பிஹி அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றுகிறார்கள். அதாவது தொழுகையில் வந்து ஒரு புதிதான ஒரு திக்ரை கொண்டோ அல்லது ஒரு புதிதான ஒரு துஆ, தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு திக்ரு, தொழுது கொண்டிருக்கும் போதே ஒரு துஆ, துஆ என்பது இந்த இடத்துல அழைப்பு என்றே வைத்துக்கொள்வோம், துஆ துஆ என்று கூட சொல்லலாம். திக்ரின் மூலமாகவோ அல்லது துஆவின் மூலமாகவோ தொழுகை பாத்திலாகாது. ஆனால் அந்த திக்ரை கொண்டோ அல்லது துஆவை கொண்டோ ஒரு மனிதரை முன்னோக்கி விட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும், தொழுகை அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஒரு கருத்து. திக்ரை கொண்டோ துஆவை கொண்டோ ஒருவரை முன்னோக்குவது அப்படின்னா ஹிதாப்னு அரபியில் சொல்லுவோம், தமிழில் சொல்கிறோம்னா முன்னிலைப்படுத்தி பேசுறதுன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக தொழுது கொண்டிருக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம், சுபஹான ரப்பி அப்படிங்கிறோம், என் இறைவன் தூய்மையானவன் அப்படின்னு, இது ஒரு திக்ரு, இது தொழுகையில் வச்சு சொன்னால் தொழுகை பாத்திலாகாது, சுபஹான ரப்பி அப்படின்ட்டு. இப்போ சுபஹான ரப்பி அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இன்னொரு ஆள் தொழுதுட்டு இருக்கிறாரு, அவரை முன்னிலைப்படுத்தி சுபஹான ரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓ ரப்பி கேங்கிறது, என் இறைவனும் உன் இறைவனும் தூய்மையானவன் அப்படின்ட்டு இன்னொருவரை ஹிதாபு முன்னிலைப்படுத்தி சொல்கிறது. இவ்வாறு அடுத்தவரை முன்னிலைப்படுத்தி தொழுகையில் திக்ரு செய்தாலோ அல்லது அடுத்தவரை முன்னிலைப்படுத்தி ஒரு துஆ செய்தாலோ அது வந்து தொழுகை பாத்திலாயிரும். உதாரணமாக தொழுது கொண்டிருக்கும் போது அடுத்தவரை பார்த்து எருஹமுக்கல்லான்னு சொல்கிறது, அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டுமாக அப்படின்னு சொல்லி ஒருவரை முன்னோக்கி முன்னிலைப்படுத்தி எரஹமுக்கல்லான்னு சொல்லும்போது, அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டுமாக என்று சொல்லும்போது அது தொழுகையை பாத்திலாக்கிடும். இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை வந்து நாம் வந்து தொழுகையில் தும்மல் ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாமா என்கிற அந்த தலைப்புக்கு கீழே இது சம்பந்தமான விளக்கத்தை நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். இங்கே நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டத்தில் வந்து அடுத்தவரை முன்னிலைப்படுத்தி ஜிக்ரோ துஆவோ செய்தால் தொழுகை பாத்திலாகிவிடும் என்று சொன்ன இமாம்கள் இரண்டு பேரை அதில் இருந்து விதிவிலக்காக்குறாங்க. இரண்டு பேரை முன்னிலைப்படுத்தி ஜிக்ரோ துஆவோ செய்தால் தொழுகை பாத்திலாகாது. அந்த ரெண்டு யார் இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஒ ஹிதாபுல்லாஹி ஒ ரசூலிஹி லா எதுர்ரு, தொழுகையில் இருக்கும்போது அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி பேசுகிறதோ அல்லாஹுவினுடைய தூதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி ஹிதாபு பேசுவதோ அது தொழுகைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொழுகையில் இருக்கும்போது இந்த இருவரை தவிர்த்து மற்ற யாரை ஹிதாபு செய்தாலும் முன்னிலைப்படுத்தினாலும் முன்னிலைப்படுத்தி அழைத்து இருக்கிறோ துஆவோ எந்த அமைப்பில் வந்தாலும் தொழுகை பாத்தில். ஆனால் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வந்து முன்னிலைப்படுத்தி அழைத்து அவர்கள் திக்ரு துஆ என்கிற அமைப்பில் வரும்போது அது தொழுகையை பாத்திலாக்காது, தொழுகைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். என்ன உதாரணம், கமா உலிம மின் அதுகாரி ருகுஇ வ கைரிஹி வ மின் அத்தஷஹுதி, இது உதாரணம் என்று சொல்வதை விட சான்று என்றே சொல்லலாம். அல்லாஹ்வை ஹிதாபு செஞ்சாலோ அல்லாஹ்வுடைய தூதரை முன்னிலைப்படுத்தி அழைத்து பேசினாலோ அது வந்து என்ன ஆகாது, தொழுகையை பாத்திலாக்காது என்பதற்கு இது ஒரு சான்றாக கூட எடுத்துக்கொள்ளலாம்.
என்ன சான்று வைக்கிறாங்க? ருகுவினுடைய ஜிக்ருகள், ருகு அல்லாத மற்ற தொழுகையினுடைய நிலைகள், இவற்றில் உள்ள ஜிக்ருகளிலிருந்து இந்த சட்டத்தை அறியப்படுகிறது. அதாவது அல்லாஹ் ஹிதாபு செஞ்சா தொழுக பாத்தில் ஆகாது, அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி என்ன செஞ்சா ஜிக்ரு துஆ செய்கிற பொழுது தொழுகை பாத்தில் ஆகாது என்பதற்கு இது ஒரு சான்றாக வைக்கிறாங்க. ருகுவினுடைய ஜிக்ருகளை நாம் பார்க்கிறோம், ருகு அல்லாத மற்ற நிலைகளினுடைய உதாரணமாக சிறுநிலை இருக்கிறது, சஜதா இருக்கிறது, இது போன்ற தசஹுது அத்தஹியாத்துடைய இருப்பு இருக்கிறது, இது போன்ற நிலைகளில் உள்ள ஜிக்ரு இருக்கிறதே அதிலிருந்து நாம் என்ன செய்கிறோம், இதை அறிகிறோம் என்று சான்றாக வைக்கிறாங்க. இன்ஷால்லா அந்த ஜிக்ரில் என்ன ருகுல என்ன ஜிக்ரு வருது, சிறுநிலையில் என்ன ஜிக்ரு வருது, அதே மாதிரி சஜதாவில் என்ன ஜிக்ரு வருது என்பதை நம்ம இன்ஷால்லா அதை நம்ம ஹதீஸ்லேருந்து எடுத்து வைக்கிறோம். சரி, இப்போ இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தசஹுதுடைய இருப்பில் வந்து அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று யாரை முன்னிலை ஹிதாபு செய்கிற முன்னிலைப்படுத்தி நேரம் அழைத்து சலாம் சொல்கிறோம், நபியை அழைத்து, நபியை முன்னிலைப்படுத்தி அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு, மகத்தான நபி அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அல்லாஹினுடைய ரஹமத் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அல்லாஹினுடைய பரக்கத்துகளும் அவனுடைய அருளும் உங்கள் மீது உண்டாகட்டும் மாநபியே என்று நபியை ஹிதாபு செய்கிறோம், நபியை அழைத்து இந்த துஆ. அப்போ வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையில் வைத்து ஹிதாபு செய்தால், அவர்களை அழைத்து சலாமோ துஆவோ என்று வந்துவிடுமையானால், அவர்களை அழைத்து பேசுகிற மாதிரி ஒரு பாணி வருமையானால், அது தொழுகையை பாத்திலாக்காது, தொழுகைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்று வருகிறது. அதைத்தான் இந்த இடத்துல இன்னும் அதிகப்படியான ஒரு கூடுதல் விளக்கத்தையும் தருகிறார்கள். நான் இப்போ சொன்ன இந்த இபாராத்து, இந்த வாசகம் வந்து சரஹுல் மஹல்லியில் வந்து 1வது பாகம் 215வது பக்கத்தில், 216வது பக்கத்தில் இந்த வாசகம் இடம்பெறுகிறது. இந்த வாசகத்திற்கு விளக்க உரையாக இமாம் கல்யூபி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹினுடைய தூதரை முன்னிலைப்படுத்தி அவர்களை அழைத்து ஜிக்ரு துஆ என்று வந்தாலும் தொழுகை பாத்திலாகாதுன்னு வருதே, அதுக்கு விளக்கம் தருகிறார்கள், லா தபு துலு பி ஹிதாபி ரசூலில்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதின் நபியினா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலௌ ஃபி கைரி தஷஹுதி அப்படிங்கிறாங்க. தஷஹுது அல்லாத இடங்களிலும் மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை அழைத்து துஆ ஜிக்ரு செய்வதனால் தொழுகை பாத்திலாகாது. உதாரணமாக கஸ்ஸலாத்தி அலைஹி இந்த சமாஇ ஜிக்ரிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை நாம் கேட்கின்ற சமயத்திலே அவர்கள் மீது சலவாத்து சொல்வதை போல, எந்த மாதிரி சலவாத்து, க ஸல்லல்லாஹு அலைக யா முஹம்மது, மிகவும் புகழுக்கு சொந்தக்காரர் அவர்களே உங்கள் மீது அல்லாஹு சலவாத்து செய்யட்டுமாக என்று இந்த ஸல்லல்லாஹு அலைக யா முஹம்மது என்று வருகிறதே, இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய பெயரை கேட்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு சலவாத்து சொன்னாலும், நபியை அழைத்து யா முஹம்மது, புகழுக்கு சொந்தக்காரர் அவர்களே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலவாத்து உண்டாகட்டுமாக என்று இப்படி அழைத்து நபியை ஹிதாபு செய்து அழைத்து சொல்கிறாரே, தாராளமாக சொல்லலாம். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை கேட்கின்ற பொழுது தஷஹூதுனா அத்தஹியாத்துடைய இருப்பு மட்டுமல்ல, மற்ற நிலைகளிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை வந்து கேட்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யலாம், சலவாத்து சொல்லலாம், அப்படி சொன்னால் தொழுக பாத்தில் ஆகாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இப்போ வந்து ருகுவில் வந்து சிறுநிலையில் அத்தஹியாத்துடைய இருப்புல சஜதாவில் இது போன்ற சமயங்களில் வந்து அல்லாஹ்வை நேரடியாக அழைத்து நம்ம துஆ செய்கிற மாதிரி வாசகங்கள் நிறைய இடம்பெறுகிறது. உதாரணமாக முஸ்லீமில் 771வது ஹதீஸில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகையை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தக்பீர் கட்டும் போது வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி, நம்ம ஓதுறமா இல்லையா, அதை வந்து சல்லாசம் ஓதுவாங்க, ஓதி முடிச்சுட்டு ஒரு துவா செய்வாங்களாம். அது என்ன துவா, அல்லாஹும்மா அந்தல் மலிக்கு லா இலாஹ இல்லா அந்த, அந்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் அரசன், நீதான் வணக்கத்திற்கு தகுதியானவன், நீதான் எனது இறைவன், வான அபுதுக்க நான் உனது அடியான், வலம்து நப்சி எனக்கு நானே அணிதளித்துக் கொண்டேன், வாத்தரஃப்து பி தம்பி எனது பாவத்தை நான் ஒப்புக்கொண்டேன், சகுஃபிரலி துனூபி ஜமீஆ என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ எனக்கு மன்னித்து விடு, இன்னகு லா யகுஃபிரு துனூப இல்லா அந்த, பாவங்களை மன்னிப்பது நீதான், வஹ்தினி லி அஹ்சனில் அஹ்லாகி நற்குணங்களின் பக்கம் என்னை சேர்த்து விடு, லா யஹ்தி லி அஹ்சனிஹா இல்லா அந்த, நற்குணங்களின் பக்கம் உன்னை தவிர வேறு யாரும் சேர்த்து வைக்க முடியாது, வஸ்ரிஃப் அன்னி செய்யஹா
கெட்ட குணங்களை என்னை விட்டு அகற்றிவிடு. லா எசரிஃபு அன்னி செய்ய அஹா இல்லா அந்த, கெட்ட குணங்களை என்னை விட்டு முன்னே தவிர யாராலும் அகற்ற முடியாது. லப்பைக் வஸ்அதைக் வல்கைரு குல்லுஹு ஃபியதைக், இதோ உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன், கட்டுப்பட்டு விட்டேன். உனக்கு கட்டுப்படுவதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன், பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அனைத்து வகையான ஹைரும் உனது அதிகாரத்தில் தான் இருக்கிறது, உன் கரத்தில் தான் இருக்கிறது. ஒஷர்ரு லைச இலைக், தீமைகள் மூலமாக உன் பக்கம் நெருங்க முடியாது. அன பிக்க ஓ இலைக்க, நான் உன் மூலமாகத்தான் இந்த வணக்கம் செய்வதை, நான் வணக்கம் செய்வதற்கு எனக்கு தௌஃபீக்கு கிடைத்திருக்கிறது. நான் மீளும் இடம் உன் பக்கம் தான் இருக்கிறது. தபாரக்த ஓ தஆலைத, நீ பரக்கத்தானவன், நீ உயர்வானவன். அஸ்தகுஃபிருக வ அதூபு இலைக், நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு உன் பக்கமே நான் மீள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலையில் தக்பீர் கட்டி வஜ்ஜஹத்து வஜிஹில் உள்ளது என்கிற அந்த துஆவுல் இஸ்திஃப்தாகம் சொல்லுவாங்க, தொழுகை ஆரம்பிப்பதற்காக ஓதுகிற துஆ, அதை ஓதிட்டு இவ்வளவு துஆ ஓதுவாங்களாம். இப்ப நான் சொல்ற இந்த துஆவை நீங்க நல்லா கவனிங்க. யா அல்லாஹ், நீதான் அரச, நீதான் வணக்கத்துக்கு தகுதியானவன், நீதான் எனது இறைவன், நான் உனது அடியான் அப்படின்னு சொல்லி அல்லாவை நேரடியாக அழைத்து அவனை முன்னிலைப்படுத்தி அவனை முன்னோக்கி பேசுறது. அப்ப சலாசன் செஞ்சிருக்கிறாங்களே, அப்ப தொழுகையில் அல்லாஹை நேரடியாக அழைத்து முன்னிலைப்படுத்தி பேசும்போது தொழுகை என்னாகாது, பாத்தில் ஆகாது. இதுல இன்னொன்னு இங்க சொல்லிடுறேன், சில வஹாபிகள் இந்த தவறான புரிதலை வச்சு மக்கள் வழிகெடுத்துடலாம், அதுக்காண்டி சொல்ல வரேன். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, யா அல்லாஹ், நான் எனக்கு நானே அணிதளித்துட்டேன், நான் என் பாவத்தை நான் ஒப்புக்கொண்டேன், என் பாவங்களை எல்லாத்தையும் நீ மன்னிச்சிரு அப்படின்னு வருது பாருங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்வார்கள் அப்படிங்கிற பேரக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், தூய்மையானவர்கள், மாசூம் என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய கொள்கை. இங்கே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை மக்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். இது வந்து தான் பாவம் செய்தேன் என்பதை வந்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவி பாவம் செய்வார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இது அல்ல. இந்த உம்மத்து அல்லாஹ்விடத்துல எப்படி பாவமன்னிப்பு கேட்க வேண்டும், தொழுகையில வந்து எப்படி அல்லாஹை முன்னோக்கி பேச வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள், அவ்வளவுதான். அதனால நபி ஸல்லல்லாஹு பாவம் செஞ்சாங்கன்னு வஹாபிகள் சிந்திக்கிற மாதிரி முட்டாத்தனமா அங்க சிந்திச்சு ஒரு பாவத்தில் விழுந்துடக்கூடாது. சரி, ஹைர், இப்ப அடுத்து வருவோம். ருக்குவில இருக்கும்போது என்ன செய்வோம், சுபஹான ரப்பியல் அலீம் சொல்லுவோமா இல்லையா, அலீம் பிஹம்தி ஹிந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல வந்து எதையும் சேர்த்து ஓதுவாங்களா, அல்லாஹும்ம லக்க ரக்அத்து வபிக்க ஆமந்து வலக்க அஸ்லம்து ஹஷஅ லக்க ஸம்ஈ வ பஸரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வ முஹி வ அலமி வ அஸபி, யா அல்லாஹ், உனக்காக நான் ருக்கு செய்கிறேன், உன்னை கொண்டே ஈமான் கொண்டேன், உனக்காகவே நான் வந்து உனக்கே நான் கட்டுப்படுகிறேன். எனது செவியும் எனது பார்வையும் எனது எலும்பு மஜ்ஜையும் என்னுடைய எலும்பும் என்னுடைய நரம்பும் இது அனைத்தும் உனக்கே கட்டுப்படுகின்றன அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. அப்போ ருக்குல வந்து சுபஹான ரப்பியல் அலீம் சுபஹான ரப்பியல் அலீம் பிஹம்திஹி அப்படின்னு சொல்லி முடிய சொல்லும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வருது. கூடுதலாக இந்த துஆவை கேட்கறாங்கன்னு கூட வருது. உனக்கு யா அல்லாஹ், உனக்காக நான் ருக்கு செய்தேன், இது அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி அழைத்து பேசுறதா இல்லையா. அதே மாதிரி சஜிதாவுக்கு போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சுபஹான ரப்பியல் அலா பிஹம்திஹி அலா பிஹம்திஹின்னு ஓதுவாங்கன்னு பல ஹதீஸ்களில் வருது. முஸ்லிம்ல கூடுதலாக இந்த செய்தி வருது. அல்லாஹும்ம லக்க சஜத்து வபிக்க ஆமந்து வலக்க அஸ்லம்து சஜத வஜிஹில் அல்லதி ஹலக்கஹு வ சவ்வரஹு வ சக்க ஸம்அஹு வ பஸரஹு தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் காலிகீன் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவுக்கு போகும்போது இதையும் சேர்த்து சொல்லுவாங்களாம். யா அல்லாஹ், உனக்காக நான் சஜதா செய்கிறேன், உன்னை கொண்டே ஈமான் கொண்டேன், உனக்கே கட்டுப்படுகிறேன். என்னுடைய முகம், இந்த முகத்தை, இந்த உடலை யார் படைத்தானோ அந்த அல்லாஹ்வுக்காக எனது முகம் சஜதா செய்கிறது. இந்த உடலை, இந்த முகத்தை எவன் உருவம் கொடுத்தானோ, இந்த காதையும் இந்த கண்ணையும் பார்க்கும் விதத்தில் எவன் படைத்தானோ அந்த அல்லாஹ்வுக்கே எனது முகம் எனது உடல் சஜதா செய்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் காலிகீன், படைப்பாளர்களின் மிகவும் அழகிய அந்த இறைவன் அவன் பறக்கத்து பெற்றவன், பறக்கத்தானவன் என்று ஸல்லல்லாஹு சொல்லுவாங்களாம் இந்த துஆவை. அப்ப இதுவும் யா அல்லாஹ், உனக்கே சஜதா செஞ்சேன், உன்னை கொண்டே ஈமான் கொண்டேன், இது அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி அழைத்து பேசுறதா இல்லையா. அதே மாதிரி தொழுகையில பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸஹுது உடைய அத்தஹியாத்துடைய இருப்புல இருக்கும் போது சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி அல்லாஹும் மகஃபிர்லிமா கத்தம் தூமா அஹ்ரத்துமா அசரத்துமா அலந்தூமா அசரத்துமா அந்த அலமு பிஹி மின்னி அந்தல் முகத்திம் அந்தல் முஹிர் லா இலாஹ இல்லா அந்த என்று துவா ஓதுவாங்களாம். யா அல்லாஹ், நான் முன் செய்த பாவத்தை பின் செய்த பாவத்தை நீ மன்னிப்பாயாக, முன்பின் பாவங்களை மன்னிப்பாயாக, ரகசியமாக பகிரங்கமாக செய்த பாவத்தை மன்னிப்பாயாக, வரம்பு மீறி நான் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக,
அதேபோல் என்னிடத்திலிருந்து எந்தெந்த பாவங்கள் நடந்ததாக நீ நன்கு அறிந்திருக்கிறாய், அதை அனைத்தையும் மன்னித்து விடு. அந்தல் முகத்திம் ஆந்தல் முஅஹிர், நன்மையான காரியத்தை செய்வதற்கு நீதான் மக்களை முன்வைக்கி வைக்கக்கூடியவன். ஒரு காரியத்தை விட்டும் பிற்படுத்துபவனும் நீதான். எனவே உன்னுடைய துணை இல்லாமல், உன்னுடைய உதவி இல்லாமல் எங்களால் எந்த நல்ல காரியத்தை கூட செய்ய முடியாது. லாயிலாக இல்லா அந்த வணக்கத்துக்கு தகுதியான உன்னை தவிர வேற யாரும் இல்லை என்று பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸஹூது அத்தஹியாத்துடைய இருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி இந்த துவா ஓதுவாங்க. இப்போ இதுவும் அல்லாஹுவை அழைத்து பேசுறதா இல்லையா, அல்லாஹ் என்னை நீ மன்னி, இது முன்னிலைப்படுத்தி பேசுறதா இல்லையா? அப்போ அதனால தான் ஃபுக்கஹாக்கள் என்ன சட்டம் சொல்கிறார்கள், தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கம் அனுமதித்த ஜிக்ரு துஆவின் மூலமாக தொழுகை பாத்திலாகாது. ஆனால் அந்த ஜிக்ரும் துஆவும் இன்னொருவரை ஹிதாபு செய்து நடக்குமையால் தொழுக பாத்திலாயிரும். அடுத்தவரை முன்னிலைப்படுத்தி அடுத்தவரை அழைத்து இந்த ஜிக்ரும் துஆவும் நடைபெறுமையானால் தொழுகை பாத்திலாகிவிடும். ஆனால் அல்லாஹுவை ஹிதாபு செய்து ஜிக்ரு துஆ நடைபெறுமையானால் தொழுகை பாத்திலாகாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்தால், அழைத்து அவங்களை முன்னிலைப்படுத்தி இந்த துஆ இந்த இது மாதிரி நடைபெறுமையானால் தொழுகை பாத்திலாகாது என்று சட்டம் ஏற்றுகிறார்கள். இப்போ நான் சொன்ன அதே சட்டத்தை அல்லாமா இப்னு ஹஜர் ஹைதமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் என்கிற நூலிலே குறிப்பிடுகிறார்கள். இப்படியே தெளிவாக சொல்கிறாங்க, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தினால், அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு துஆ செய்தால் தொழுகை பாத்திலாகாது. ஒலவு இந்த சமாஹி ஜிக்ரிஹி அலல் அவுஜஹி அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு தொழுகையில் வைத்து நபியினுடைய பெயரை ஒருவர் கேட்கின்ற பொழுது அந்த நேரத்தில் நபியை முன்னிலைப்படுத்தி என்ன செய்வது, ஒரு துஆ செய்வது, தொழுகை பாத்திலாகாது. அலல் அவுஜஹி, மிகவும் அழகிய முறை பிரகாரம், மிகவும் ஏற்றமான முறை பிரகாரம் தொழுகை பாத்திலாகாது, தொழுகைக்கு எந்த வகையான பாதிப்பும் கிடையாது என்று அல்லாமா இப்னு ஹஜர் ஹைதமி ரஹமத்துல்லா சொல்கிறார்கள். அப்போ நபியினுடைய பெயரை கேட்கின்ற பொழுது சலவாத்து நபியை முன்னிலைப்படுத்தி எப்படி பேசுறது, அதுக்கு அறிஞர்கள் பல உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன கல்யூபிய வந்து ஸல்லல்லாஹு அலைகயா முஹம்மது அப்படின்னு வந்துச்சு, இப்படி சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைகயா ரசூலல்லா இப்படி ஒருவர் சொல்கிறாரு, அல்லது அஸ்ஸலாத்து அலைகயா ரசூலல்லா அப்படி சொல்கிறாரு. இப்படி எப்படி சொன்னாலும் லம் தபுத்துல் சலாத்துஹு, அவருடைய தொழுகை பாத்திலாகாது என்று அல்லாமா இப்னு ஹஜர் ஹைதமி ரஹமத்துல்லாஹி அலைஹி துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் என்கிற நூலில் இதுதான் ஏற்றமான கருத்துன்றே கொண்டு வராங்க. இதே கருத்து வந்து பல்வேறு நூல்களில், ஷாஃபி மதுஹபினுடைய பல்வேறு நூல்களில் வந்து இந்த சட்டம் பதிவாகி இருக்கிறது. அதனால தான் வந்து இன்னும் சொல்ல போனால் சில அறிஞர்கள் அல்லாமல் இஜிலி போன்ற அறிஞர்கள் வந்து இஸ்தஹப்பு யுசல்லி அலைஹி ஒஹுவான் லஹசஹு அப்படிங்கிறாங்க. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்கின்ற பொழுது அவர்கள் மீது சலவாத்து சொல்வது முஸ்தஹப்பு, ஒஹுவல் அசஹு, இதுதான் மிகவும் சிஹத்தான மிகவும் சரியான கூற்று, சரியான கருத்து என்று அல்லாமா இஜ்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த சட்டத்தை பதிவு செய்கிறார்கள். அல்லாமா ரமலி ஹாசியத்து ரமலி அல் கபீர் என்கிற நூலிலே இந்த வாசகம் இடம்பெறுகிறது. அப்போ வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தொழுகையில் இருக்கும்போது சலவாத்து நபியினுடைய பெயரை கேட்கறது, அப்படி கேட்டால் சலவாத்து சொல்லலாமா அப்படின்னு வரும்போது சலவாத்து சொல்லலாம். உதாரணமாக அல்லாஹு தாலா குரானில் வந்து நாலு இடங்களில் முஹம்மது பெருமான சாசுடைய பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெயரை குறிப்பிடுகிறான். உதாரணமாக சூரத்து ஆல் இம்ரான்ல, அதாவது மூணாவது அத்தியாயம் 144வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் தூதரை தவிர வேறொருவர் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்சாபு 33வது அத்தியாயம் 40வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாகிர் ரசூலல்லாஹி வ காதமன் நபியின் என்று அல்லாஹ் சொல்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் ஆண்களில் எவருக்கும் அவர்கள் தந்தையாக இல்லை, என்றாலும் அவர்கள் அல்லாஹுவின் தூதராகவும் நபிமார்களின் முத்திரையாகவும் இறுதி தூதராகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். அதே போல 47வது அத்தியாயம் அந்த அத்தியாயத்துக்கு பேரே முஹம்மது, சூரத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல 2வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி வஅமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மதின் வஹுவல் ஹக்கு மின் ரப்பிஹிம் கஃபர அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம் வஅஸ்லஹ பாலஹும் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் ஈமான் கொண்டு சாலிஹான நல் அமல்களை செய்கிறார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட இந்த வேதத்தை குர்ஆனை யார் ஈமான் கொள்கிறார்களோ, அந்த குர்ஆன் இந்த மூமின்களுடைய இந்த மனிதர்களுடைய ரப்பிடமிருந்து வந்த உண்மையாக இருக்கும் நிலையில்,
யார் இந்த குர்ஆனை ஈமான் கொள்கிறார்களோ கஃபர அன்ஹும் சையாதிஹிம் வ அஸ்லஹ பாலஹும், அல்லாஹு தஆலா அந்த மூமின்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய நிலையை அல்லாஹ் சீராக்குகிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயம் 29வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஸிதாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் என்கிற அந்த 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 ஆயத்து வசனம். இது என்ன? முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது சல்லல்லா அலி செல்லம் அல்லாஹுவின் தூதராக இருக்கிறார்கள். வல்லதீன மஹு, அந்த முஹம்மது சல்லல்லா அலி செல்லம் அவர்களோடு இருக்கிற நபி தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அஷித்தா உ அலல் குஃபாரி ருஹமா உ பைனகும், அவர்கள் இஸ்லாத்தின் விரோதிகள், இஸ்லாத்தை அழிக்க துடிக்கும் காபிர்களிடத்திலே மிக கடுமையாக போக்க உடையவர்களாகவும், முஃமின்களுக்கு இடையிலே இறக்க ஊனமுடையவர்களாகவும் அந்த சஹாபா பெருமக்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நபி சல்லா அலி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் யார் என்றும் அவருடைய நபித்தோர்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்கள் என்றும் அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஏறத்தாழ ஒரு 4 இடங்களிலே பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் நேரடியாகவே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப தொழுகையில் வைத்து இமாம் என்ன செய்கிறாரு, இந்த ஆயத்துக்களை ஓதுகிறார். முஹம்மது என்ற அந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த பெயரை நம்ம கேட்கிறோம், தொழக்கூடியவர். இப்படி கேட்கின்ற பொழுது அவர் நபியின் மீது சலவாத்து சொல்லலாமா என்றால் நபியின் மீது சலவாத்து சொல்லலாம் என்பதுதான் ஷாஃபி மதுஹபினுடைய மிக முக்கியமான பெரும்பான்மையான அறிஞர்கள், அது மிக ஏற்றமான கருத்து நபியின் மீது செலவாத்து சொல்வதுதான் என்று மஹல் இமாம் அவர்கள், அல்லாமா இபுன் ஹஜர் ஹைத்தமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இது போன்ற பல்வேறு அறிஞர்கள், அல்லாமா இஜ்லி ரஹமத்துல்லா இந்த இடத்துல கூடுதலாக நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது முஸ்தஹப்பு மட்டுமல்ல, அதுதான் அசஹு மிக சரியான கூற்று என்றும் பதிவு செய்கிறார்கள். ஷாஃபி மதுஹப்ல பல்வேறு நூல்கள் இருக்குது, நான் சுருக்கமா ஒரு 1-2 கிதாபை மட்டும் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். சரி, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் செலவாத்து சொல்ல வேண்டும் என்பது வந்து பொதுவான சட்டம், அது எங்க வச்சு கேட்டாலும் செலவாத்து சொல்லும் என்பதுதான் இந்த ஃபுக்கஹாக்களுடைய கருத்து. ஏனென்றால் அலி இப்னு ஹுசைன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்களுடைய தந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது நபியினுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல் பகீலு மன் ஜுகிர்து இந்தஹு சும்மலம் யுசல்லி அலைய, கஞ்சன் எவன் என்றால் யாரிடத்திலே என் பெயர் கூறப்பட்டு அவர் என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ அவர் கஞ்சனாகும் என்று பெருமான சல்லாஹு சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதிலே 1736வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மிகவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ். நசாயி சுனனுல் குபரா என்கிற நூலிலே 9801வது ஹதீஸாக, ஹாக்கிமிலே 2015வது ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று ஹாக்கிமும் குறிப்பிடுகிறார்கள். இமாம் திருமிதியிலே 3546வது ஹதீஸை கொண்டு வராங்க, கொண்டு சொல்கிறார்கள் ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன், இது அழகிய தரம் வாய்ந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று இமாம் திருமிதி குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று முஸ்னத் அபி ஆலா என்கிற நூலிலே 6776, இப்னு ஹிப்பானிலே 909, தபரானியிலே 2885, அதே போன்று பஸாரிலே 1342, இப்படி பல்வேறு நூல்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரிடத்தில் என் பெயர் கூறப்பட்டும் அவர் என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ அவர் பெரிய கஞ்சன் என்று மாணவி சலாசன் சொல்கிறார்கள். அப்போ வந்து பெருமானா சலாசுடைய பெயர் கூறப்பட்டு விட்டால் செலவாத்து சொல்ல வேண்டும், இல்லாட்டா கஞ்சன் அப்படின்னு நபி சலாசன் சொல்லிட்டாங்க. அப்போ தொழுகையில் இருக்கும்போது நபியினுடைய பெயர் நாம் கேட்கிறோம் என்றால் அந்த நேரத்தில் பெருமானா சலாசன் மீது செலவாத்து சொல்ல வேண்டும், இது பொதுவான ஒரு சட்டம். தொழுகையில் வைத்து கேட்டாலும் சரி, தொழுகைக்கு வெளியில் வைத்து கேட்டாலும் சரி, பெருமானா சலாசுடைய பெயரை கேட்டால் செலவாத்து சொல்ல வேண்டும். அதே போன்று இன்னொரு ஹதீஸும் பதிவாகிறது, அது என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி சலாசன் சொல்கிறார்கள், மன் ஜுகிர்து இந்தஹு ஃபஹதிய சலாத அலைய ஹதிய தரீக்கல் ஜன்னா, யாரிடத்தில் என் பெயர் கூறப்படுகிறதோ அவர் என் மீது செலவாத்து சொல்வதை விட்டு விடுகிறாரோ அப்படின்னா சொர்க்கத்தினுடைய பாதையை அவர் தவற விட்டு விட்டார் என்று சலாசன் சொல்கிறார்கள். நபியினுடைய பெயரை கேட்டும் நபி மீது செலவாத்து சொல்றத அவர் தவற விடுகிறார் என்றால் அவர் சொர்க்கத்தினுடைய பாதையை தவற விடுகிறார் என்று பெருமானா சலாசன் சொன்ன செய்தி தபரானி இமாம் அவர்கள் அல் முஹஜ்ஜமுல் கபீர் என்கிற நூலிலே 2887வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். அதே போன்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மன் ஜுகிரு இந்தஹு ஃபல் யுஸல்லி அலைய, யாரிடத்தில் என் பெயர் கூறப்படுகிறதோ அவர் என் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் சலாசு உத்தரவு போடுறாங்க. அப்ப தொழுகையில் இருக்கும்போது நபியினுடைய பெயரை கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்,
நபியின் மீது செலவாத்து சொல்லணும். ஏன்னா பொதுவாக சொல்றாங்க இது தொழுகையும் எடுக்கும், தொழுகைக்கு வெளியால் உள்ள நிலையும் எடுக்கும். ஒமன் சல்லா அலைய மர்ரத்தன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷரா, யார் என் மீது ஒரு தடவை செலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹு தஆலா 10 தடவை என்ன செய்கிறான், செலவாத்து செய்கிறான், அருள் புரிகிறான் என்று பெருமானா செல்லாசன் சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்னது அபி தாவூத் தயாலிஹி என்கிற நூல் 2236 ஹதீஸ், இமாம் தபரானி அல் முஜமுல் அவுசத் என்கிற நூலில் 2767 4948, முஸ்னது அபி அலா என்கிற நூலில் 4002 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே போன்று மாநபி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரபல்யமான ஹதீஸ், அதாவது பல்வேறு வாசகங்களை கொண்டு வரக்கூடிய ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ். என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிம்பர் படியில் ஏறுறாங்க, ஒவ்வொரு படியில் ஏறுகிற பொழுதும் ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் மா குந்த தசன உஹாதா, நீங்கள் மெம்பர் படியில் ஒவ்வொரு படியில் ஏறும்போது ஆமீன் சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒவ்வொரு படியில் ஏறும்போது ஆமீன் சொல்லவே இல்லையே என்று கேட்ட பொழுது, அப்பொழுது மாநபி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் என்னிடத்தில் வந்து ரஹீம் அன்ஃபு அபுதின் அபுதின் ஒரு அடியான் நாசமாகட்டும், அதற்க அபவைஹி அவ் அஹதஹுமாலம் யுதுஹிலுஹு அல் ஜன்னா, ஒருவர் தனது தன் தாய் தந்தை இருவரையும் பெற்றும் அல்லது இருவரில் ஒருவரை பெற்றும் இவன் நாளைக்கு மறுமையில் இந்த பெற்றோர் அவனை சோனத்திற்கு அனுப்புறதுக்கு காரணமாக இல்லை என்றால் இவன் நாசமா போகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நான் ஆமீன் என்றேன். ரஹீம் அன்ஃபு அபுதின் தஹல அலைஹி ரமலானுலம் யுகுஃபர் லஹு, ஒரு மனிதனுக்கு ரமலான் மாதம் வந்தும் அவர் அந்த மாதத்திலே அல்லாஹுடைய மன்னிப்பை பெறவில்லை என்றால் அந்த மனிதனும் நாசமாகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் என்றேன். ரஹீம் அன்ஃபு இம்ரஇன் ذُكِرْتَ إِنْدَهُ فَلَمْ يُسَلِّ عَلَيْكَ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒருவரிடத்தில் உங்கள் பெயர் கூறப்பட்டும் உங்கள் மீது அவர் செலவாத்து சொல்லவில்லை என்றால் அவர் நாசமா போகட்டும் என்றார்கள். அப்பொழுது நான் ஆமீன் என்று சொன்னேன். ஏன் மூன்று படியில் ஏறும்போது ஆமீன் என்று சொன்னதற்கு பெருமான சலாசம் காரணம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் இமாம் புகாரி அவர்கள் அல் அதபுல் முஃப்ரத் என்கிற நூலிலே 646 ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ். பஸாரில் 8116, இபுனு குசைமாவிலே 1888, இபுனு ஹிப்பானிலே 907, இமாம் தபரானி அல் முஜம்முல் அவுசத் என்கிற நூலிலே 8131 8994 ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் சலவாத்து சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய நாசம் வரும் என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. இந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இதே மாதிரி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிக சுருக்கமாகவும் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அது முஸ்னது அஹமதிலே 7451 ஹதீஸாக, பஸாரில் 8465 ஹதீஸாக, இப்னு ஹிப்பானிலே 908 ஹதீஸாக, திருமிதியிலே 3545 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஹதீஸ் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்களா, இதே ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். சஹாபாக்களுடைய பெயரை நீங்கள் நினைவைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஹதீஸை பல சஹாபிகள் அறிவித்திருக்கிறார்கள். ஒன்றாவது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸ் தபரானியிலே 2022 ஹதீஸாக, புகாரி இமாம் அவர்கள் அதபுல் முஃப்ரத் என்கிற நூலிலே 644 ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே போன்று ஜாபிர் அலி அல்லாஹ் அறிவித்த ஹதீஸ் தபரானி இமாம் அல் முஜம்முல் அவுசத்திலே 3871 ஹதீஸாக வருகிறது, பஸாரில் 4277 ஹதீஸாக வருகிறது. இதே ஹதீஸை அம்மார் இப்னு யாசிர் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். மூணாவது சஹாபி, மொத்தம் மூணு சஹாபி ஆகி போச்சு இது வரைக்கும். அம்மார் இப்னு யாசிர் அறிவிக்கிற ஹதீஸ் பஸாரிலே 1405 ஹதீஸாக வருகிறது. அதே போன்று அப்துல்லா இப்னு அல் ஹாரிஸ் இப்னு ஜுபைதி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் முஸ்னதுல் பஸாரிலே 3790 ஹதீஸ். இதே ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள் பஸாரிலே 6252 ஹதீஸ். இதே ஹதீஸை மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள் இப்னு ஹிப்பானிலே 409 ஹதீஸாகவும் தப்ரானிலே 649 ஹதீஸாகவும் வருகிறது. இதே ஹதீஸை இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களும் அறிவிக்கிறார்கள் தபுரானியிலே 11115 ஹதீஸாகவும், அதே மாதிரி 12551 ஹதீஸாகவும், அதாவது அல் முஜம்முல் கபீர் என்கிற நூலிலே இந்த ஹதீஸ் வருகிறது. இதே ஹதீஸை காபிபுன் உஜிரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். அப்ப எத்தனை சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க பாருங்க,
காதிபுன் உஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் ஹாக்கிமிலே 7256 ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் இந்த ஹதீஸ். தபரானியிலே இமாம் அவர்கள் அல் முஜம்முல் கபீர்ங்கிற நூலிலே 315 ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்ப இதுவரைக்கும் நாம் சொன்னதை வச்சு நல்லா பாருங்க, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லாதவன் கஞ்சன் ஹதீஸ் சொல்கிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை கேட்டும் நபியினுடைய மீது செலவாத்து சொல்வதை தவற விடுபவன் சுவனத்தின் பாதையை தவற விடுகிறான் ஹதீஸ் சொல்கிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டும் அவர்கள் மீது செலவாத்து சொல்லாதவன் அவன் நாசமடைவான் அப்படின்னு ஹதீஸ் சொல்கிறது. அப்போ இது பொதுவாக வருகிறது, இது தொழுகைக்கு உள்ளேயும் எடுக்கும் தொழுகைக்கு வெளியையும் எடுக்கும் என்பதுதான் நான் சொன்ன இந்த ஃபுக்கஹாக்கள் ஷாஃபி மதுஹப் அறிஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஃபுக்கஹாக்களுடைய அந்த சான்றுகள். இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையில் வைத்து அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை ஹிதாபு செய்வது, அவர்களை அழைத்து பேசுவது தொழுகையை பாத்திலாக்காது என்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. புகாரில ஒரு ஹதீஸே வருகிறது, அபு சயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நான் தொழுது கொண்டிருந்தேன், மர்ரபி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன உஸல்லி, நான் தொழுது கொண்டிருக்கும் நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கடந்து சென்றார்கள். அப்படி கடந்து செல்கிற பொழுது நான் தொழுது கொண்டிருந்தேன், ஃபதஆனி ஃபலம் ஆதிஹி, நபி அவர்கள் என்னை அழைத்தார்கள், நான் நபிட்ட போகல, ஏன்னா நான் தொழுதுட்டு இருக்கிறேன், ஹத்தா ஸல்லைது சும்மா அத்தைத்து, நான் தொழுது முடிக்கும் வரை நபிக்கு நபியிடத்தில் போகவில்லை, தொழுது முடித்த பிறகு நபியிடத்தில் வந்தேன். அப்பொழுது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் கேட்டார்கள், மா மனஅக்க அன் தஅதியனி, நான் அழைத்த பொழுது என்னிடத்தில் வராமல் உன்னை தடுத்தது எது, ஏன் என்னிடத்தில் வரலை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறார்கள், அபு சயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு, மாநபி அவர்களே, குந்து உசல்லி, நான் தொழுது கொண்டிருந்தேன், அதனால வரலை அப்படின்னாங்க. அப்போ சலாசன் சொன்னாங்க, தொழுது கொண்டிருந்தீங்களா, அலம் யகுலில்லா யா ஐயுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹயீக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லையா? ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு புத்துயிர் கொடுப்பதற்காக உங்களை அழைப்பார்களேயானால் அவர்களுக்கு நீங்கள் பதிலளியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லையா? அல்லாஹ் அழைத்தாலும் பதில் சொல்ல வேண்டும் எந்த நிலையிலும், அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தாலும் பதில் சொல்ல வேண்டும் எந்த நிலையிலும் என்று இந்த வசனத்திற்கு பொருள். நீங்கள் தொழுது கொண்டிருந்தீர்கள், இருக்கட்டும், நான் அழைத்தால் நீங்கள் வந்துதானே ஆக வேண்டும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா உஅல்லிமுக அலம சூரத்தின் ஃபில் குர்ஆன் கபுல அன் அஹுருஜ மினல் மஸ்ஜிதி, நான் இந்த பள்ளி வாயிலை விட்டு வெளியேறுவதற்கு முன்பே குர்ஆனிலே மகத்தான ஒரு அத்தியாயம் சூரா இருக்கிறது, அதை நான் உனக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி சரின்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, பள்ளி வாசலிலிருந்து வெளியேறுவதற்காக அப்படி தயாராகிறாங்க. தயாராகும் போது அபு சயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு நபிட்ட போய், நபியே, பள்ளி வாசல் விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி மகத்தான ஒரு துஆ ஒரு ஒரு சூறாவை அத்தியாயத்தை கற்று தருவதாக சொன்னீர்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி சொன்னாங்க, ஆமா சொன்னேன், அது என்ன தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறதே அந்த அத்தியாயம் தான், ஹியா சபுல் மசானி, அது திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்களாகும், வல் குர்ஆனுல் அலீம் அல்லதி ஊதீதுஹு, எனக்கு வழங்கப்பட்ட மகத்தான குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியிலே 4703, 4647, 4474, 5006 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, தொழுது கொண்டே இருந்தாலும் நான் அழைத்தால் என் அழைப்புக்கு பதில் தர வேண்டும் என்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய விரிவுரையிலே அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த ஹதீஸில் பல வகையான விஷயத்திற்கு சான்று இருக்கிறது, அதுல ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அன் இஜாபத்தல் முசல்லி துஆ அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துஃப்ஸிது ஸலாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்புக்கு தொழக்கூடியவர் பதிலளிப்பது தொழுகையை ஃபசாதாக்கி விடாது, அது தொழுகையை நாசப்படுத்தி விடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது நபி அழைக்கிறாங்க, இவன் நபி என்ன நபிட்ட என்ன நபியே என்ன விஷயம் அப்படின்னு நபியை முன்னோக்கி பேசுகிறார் என்றால் இது தொழுக பாத்திலாகாது என்பதற்கும் இந்த ஹதீஸ் சான்று. இதை யார் சொல்கிறார், இமாம் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க, ஹாதா சர்ரஹ பிஹி ஜமாஅத்து மின ஷாஃபியா வ கைரிஹிம், இந்த கருத்தை ஷாஃபி மதுஹபை சார்ந்த பெரும் கொண்ட கூட்டமும்
ஷாஃபி மதுஹபை சாராத மற்ற மதுஹபை சார்ந்த பெரும்பான்மையான அறிஞர்களும் இந்த கருத்தை மிக தெளிவாக மிக சராகத்தாக சொல்கிறார்கள், வெளிப்படையாகவே இந்த கருத்தை சொல்கிறார்கள் என்று அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், அந்த ஹதீஸ் வந்து திருமிதியில பதிவாகியிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா உபை, உபை அவர்களே அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனா ஹதீஸ்ல என்ன வருகிறது, ஒஹுவை யுசல்லி, அந்த நேரத்தில் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருந்தார்கள். ஃபல் தஃபத்த உபையுன் வலம் யுஜிபுஹு வசல்லா உபையுன் ஃபஹஃபஃப, ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உபை என்று அழைக்கின்ற பொழுது உபை ரலியல்லாஹு அன்ஹு தலையை மட்டும் திருப்பி பார்க்குறாங்க. நபியை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்புக்கு பதில் தரலை, அதாவது தொழுகையை விட்டு போட்டு நபிட்ட போகலை. மாறா என்ன பண்ணாரு, உபை ரலியல்லாஹு அன்ஹு தொழுதார், அந்த தொழுகையை சுருக்கமாக தொழுதார். ரொம்ப நீண்ட நேரம் தொழுவாம சுருக்கமாக தொழுது விட்டு சும்மன் சரஃப இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்பு நபியிடத்தில் வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்க ஸலாம், மா மனஅக்க யா உபையு அன் துஜீபனி இது தஅவுதுக்க அப்படின்னாங்க. உபை அவர்களே, உன்னை நான் அழைக்கின்ற பொழுது எனக்கு பதிலளிப்பதை விட்டு முன்னை தடுத்தது எது, நான் அழைத்தா பதில் தரணுமா இல்லையான்னு கேட்கும்போது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி குந்து ஃபி ஸலா, அல்லாஹ்வின் தூதரே நான் தொழுகையில் இருந்தேன். அப்பொழுது மாநபி சலாசன் கேட்டாங்க, அப்பலம் தஜித் ஃபீமா ஊஹைய இளைய அன் இஸ்தஜீபு லில்லாஹி ஒலி ரசூலிதா தஆக்கும் லிமா யுஹயீக்கும், அல்லாஹு தாலா எனக்கு வஹி அறிவித்திருக்கிறானே அந்த குர்ஆனிலே, இந்த வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் உங்களை புத்துயிர் கொடுப்பதற்காக அழைத்தால் அவர்களுடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் தர வேண்டும் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்பட்ட அந்த குர்ஆனிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா. சூரத்துல் அன்பால் 8வது அத்தியாயம் 24வது வசனம் இது, இது நீங்க பார்க்கவே இல்லையான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, பலா அல்லாஹ்வின் தூதரே நான் பார்த்ததா இருக்கிறேன், ஓய்தா இருக்கிறேன், ஒலா ஊது இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இனிமே இந்த மாதிரி காரியத்தை நான் பண்ண மாட்டேன், நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன், தொழுது கொண்டு இருக்கும் போது நீங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன் சொன்ன உடனே. அப்ப சல்லாசன் கேட்டாங்களா, துஹிப்பு அன் வல்லிமக்க சூரத்தன் லம் என்சில் ஃபி தௌராத்தி ஒலாஃபில் இன்ஜீலி ஒலாஃபி ஜபூரி ஒலாஃபில் ஃபுர்கானி மிஸ்லஹா, உனக்கு நான் ஒரு சூறாவை கற்றுத்தருவது உனக்கு பிரியமா, நீ விரும்புவீர்களா, தௌராத்திலும் அது மாதிரி ஒரு சூறா இறங்கவில்லை, இஞ்சீலிலும் அது மாதிரி ஒரு சூறா இறங்கவில்லை, ஜபூரிலும் அது மாதிரி ஒரு சூறா இறங்கவில்லை, ஏன் நமது குர்ஆனிலும் கூட வேற எங்கு எந்த இடங்களிலும் அது மாதிரி ஒரு சூறா இல்லை, அப்படிப்பட்ட மிக உயர்ந்த மிக சிறந்த ஒரு சூறா இருக்கிறது, அதை உனக்கு கற்றுத்தந்தால் உனக்கு பிடிக்குமான்னு கேட்டாங்க. நாம் யார சூழல்லாம், ஆம் அல்லாஹ்வின் தூதரை சொல்லுங்கன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைஃப தக்ரா ஃபி ஸலா, தொழுகையில் நீங்கள் எப்படி ஓதுவீங்க என்ன ஓதுவீங்க என்று. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபகரா உம்முல் குர்ஆன், உம்முல் குர்ஆன் அப்படினா சூரத்துல் ஃபாத்திஹா, அதை வந்து அழகாக ஓதி காட்டுறாங்க. அப்படி ஓதி காட்டும் போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா உன்ஸிலத் ஃபி தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபி ஜபூரி வலா ஃபில் ஃபுர்கானி மிஸ்லஹா, என்னுடைய உயிர் யாருடைய ஆதிக்கத்தில் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், தௌராத்திலும் இஞ்சீலிலும் ஜபூரிலும் குர்ஆனிலும் அது மாதிரி எந்த ஒரு சூறாவும் இறக்கப்படவில்லை என்று நான் சொன்னேனே, அது என்ன சூறா தெரியுமா, வைன்னஹா சபுஉம் மினல் மசானி, அதுதான் இப்போ நீங்கள் ஓதுனீங்கல்ல திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்கள் அந்த இந்த அத்தியாயம்தான். வல் குர்ஆனுல் அலீம் அல்லதி உஅதீதுஹு, எனக்கு வழங்கப்பட்ட மகத்தான குர்ஆன், மகத்தான குர்ஆன் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்று பெருமான சல்லாஹ் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியிலே 2875வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் திருமிதி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகிற பொழுது, தரத்தை சொல்கிற பொழுது, ஹாதா ஹதீஸும் ஹசனும் சஹீஹுன் அப்படிங்கிறாங்க, இது அழகிய தரம் வாய்ந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்கிறார்கள். இமாம் பைஹகி அவர்கள் தனது நூலிலே 3954வது ஹதீஸாக, முஸ்னத் அகமதிலே 9345, இப்னு குசைமாவிலே 861வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு வந்து இப்னு குஸைமா அவர்கள் அழகான ஒரு தலைப்பு போடுறாங்க. என்ன தலைப்பு போடுறாங்கன்னா, பாபு ஜிக்ரி மா ஹஸ்ஸல்லாஹு அஸ்ஸவஜல்ல பிஹி நபியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபான பிஹி பைனஹு வ பைன உம்மத்திஹி மின் அன் அவ்ஜப அலன்னாஸி இஜாபத்தஹு வ இன் கானு ஃபி ஸலாத்தி இதா தஆஹும் லிமா யுஹயீஹிம் என்று இந்த பாடத்திற்கு தலைப்பு போடுறாங்க. நீண்ட பெரிய தலைப்பு,
என்ன தலைப்புன்னா, அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு தனிச்சிறப்பை வழங்கினானோ அந்த தனிச்சிறப்பை சிறப்பை பற்றி பேசும் பாடம். அந்த தனிச்சிறப்பு எப்படிப்பட்டது? அபானபிஹி பைனஹு பைன உம்மத்திஹி. அந்த தனி சிறப்பின் மூலமாக அல்லாஹு தாலா நபியையும் நபியினுடைய உம்மத்தையும் இருவருக்கும் இடையில் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறான், வேறுபடுத்தி காட்டுகிறான். இது நபிக்கு மட்டும்தான், அவங்களுடைய தரத்தை அல்லாஹு உயர்த்தி காட்டுகிறான். இதில் நபியினுடைய உம்மத்து வந்து இதுல வந்து என்ன ஆக முடியாது, சம்பந்தப்பட முடியாது, எனக்கும் அதுல பங்குண்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பை அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு வழங்கியிருக்கிறான். அந்த சிறப்பு என்ன, அந்த தனி சிறப்பு என்ன விளக்குறாங்க? மின் அன் அவுஜப அலன்னாசி இஜாபத்தஹு வயின் கானு ஃபிஸ்ஸலா. அல்லாஹு தாலா நபியினுடைய அழைப்புக்கு பதிலளிப்பதை இந்த உம்மத்திற்கு இந்த மக்களுக்கு கடமையாக்கி விட்டான், வாஜிபாக்கி விட்டான். எந்த அளவுக்கு என்றால், ஒயின் கானு ஃபிஸ்ஸலா, இந்த சமுதாயம் தொழுகையில் ஈடுபட்டிருந்தாலும் சரியே, தொழுகையில் ஈடுபட்டிருந்தாலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு புத்துயிர் கொடுப்பதற்காக அழைத்தால், அவர்கள் தொழுகையிலேயே இருந்தாலும் நபியினுடைய அழைப்புக்கு பதிலளிப்பதை இந்த சமுதாயத்தின் மீது, இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் இருக்கிறதே, இந்த தனிச்சிறப்பை அல்லாஹ் நபிக்கு வழங்கி நபியையும் அவர்களுடைய உம்மத்திற்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டியிருக்கிறான். நபியினுடைய தரத்தை உணர்த்துவதற்காக, உயர்வை உணர்த்துவதற்காக என்கிற ஒரு தலைப்பை அல்லாமா இப்னு ஹுசைமா ரஹிமஹுல்லா அவர்கள் தலைப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸினுடைய விரிவுரையிலே அல்லாமா தீபி ரஹமத்துல்லா, ஷாஃபி மதுஹபை சார்ந்த மாபெரும் அறிஞர், அவங்க என்ன சொல்றாங்க, கால தீபி என ஷாஃபியா, இமாம் தீபி அவர்களும் ஷாஃபி மதுஹபை சார்ந்த இமாம் தீபி அவர்களும் மற்ற அறிஞர்களும் சொல்கிறார்கள், தல்லல் ஹதீசு அலா அன்ன இஜாபத் ரசூலி லா துபுத்திலு சலாத. தொழுகையில் இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்புக்கு பதிலளித்தல் என்பது அது தொழுகையை பாத்திலாக்காது, தொழுகையை நாசமாக்கி விடாது. உதாரணமாக, கமா அன்ன ஹிதாபஹு பி கௌலிக்கு அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுஹன் நபியு, ஒருவர் தொழுகையில் இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்து சொல்கிறார், சலாம் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுஹன் நபியு என்று சொல்கிறார் என்றால், லா தக்துஹா, இது தொழுகையை பாத்திலாக்காது, தொழுகையை துண்டித்து விடாது என்று ஷாஃபி மதுஹபை சார்ந்த இமாம் தீபி அவர்கள், இன்னும் ஷாஃபி மதுஹபை சார்ந்த பல்வேறு அறிஞர்கள், நம் பல மேலே குறிப்பிட்டுட்டோம், யாரு மஹல் இமாம் இருக்கிறாங்க, அல்லாமா இப்னு ஹஜர் ஹைதமி இருக்கிறாங்க, இன்னும் பல்வேறு அறிஞர்கள் அல்லாமா இஜ்லி போன்ற அறிஞர்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லோருமே குறிப்பிட்டுட்டாங்க. அப்போ இது வந்து இமாம் பைலாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி, முஃபஸ்ஸிர், ஹதீஸ் குர்ஆன் விரிவுரையாளர் இமாம் பைலாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூட எந்த கருத்தில் தான் இருக்கிறார்கள், தொழுகையில் பெருமானாரை நேரடியாக முன்னிலைப்படுத்தி அழைப்பதோ பதிலளிப்பதோ அது தொழுகையை என்ன செய்யாது, துண்டிக்காது, அது தொழுகைக்கு பாத்தில், தொழுகையை பாத்திலாக்கி விடாது, தொழுகையில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்கிற கருத்தில் தான் இமாம் பைலாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுட்டு இருக்கிறாரு, தொழுதுட்டு இருக்கும்போது அவரை வந்து நீ வாண்டு கூப்பிட்டு அது தொழுகையை பாத்திலாக்கும் அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய தொழுகையை பாத்திலாக்கும் காரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்களா? ஒருவருடைய தொழுகையை பாத்திலாக்கும் காரியத்தை, நாசப்படுத்தும் காரியத்தை எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க? அதனால தொழுகையில் இருக்கும்போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பதற்கு அல்லாஹ் வந்து தனிச்சிறப்புன்னு வந்துடுச்சுன்னு சொன்னா, தனிச்சிறப்பு என்பது எப்போ வரும், தனிச்சிறப்புன்னு எப்போ வரும், தொழுது கொண்டிருக்கும் போது நபி அழைத்தா என்ன நபியே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னால் தொழுக பாத்திலாகக்கூடாது. இப்போ நான் வந்து உங்களை அழைக்கிறேன், நீங்கள் தொழுதுட்டு இருக்கீங்க, உங்களை அழைச்சேன், என்னன்னு நீங்கள் கேட்டீங்க, உங்கள் தொழுக பாத்திலாயிரும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்மளை அழைச்சாங்க, நம்ம என்னன்னு கேட்டோம், தொழுக பாத்திலாயிருந்தா இதில் எங்கே தனிச்சிறப்பு இருக்குது? இது வந்து அல்லாஹ் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வழங்கிய தனிச்சிறப்பு அல்லவா, ஹுசூசியத் அல்லவா? அப்போ ஹுசூசியத் என்றால், தனிச்சிறப்பு என்றால் வித்தியாசப்படன்மையான இல்லையா? அதனால தான் ஷாஃபி மதுஹபை சார்ந்த ஃபுக்கஹாக்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்கிறார்கள், தொழுகையில் இருக்கும்போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஹிதாபு செய்வது, அவர்களை முன்னிலைப்படுத்தி சலாத்து சொல்வது, சலாம் சொல்வது, துஆ செய்வது, இது தொழுகையை பாத்திலாக்காது. பெருமானாருடைய பெயரை நாம் கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைக யா முஹம்மத் என்று சொன்னாலும், அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாலும், அஸ்ஸலாத்து அலைக யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாலும், அது தொழுகையை பாத்திலாக்காது, தொழுகையை நாசமாக்காது, தொழுகைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்பது ஷாஃபி மதுஹபு அறிஞர்களுடைய தீர்ப்பாகும். எனவே ஷாஃபி மதுஹபு அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த வெளிச்சத்திலே அவர்கள் நமக்கு தந்திருக்கிற சட்டம் என்னவென்றால்,
தொழுகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை நாம் கேட்டோமேயானால் அந்த சமயத்தில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லலாம். சலவாத்து சொல்லலாம் என்று சொல்வதை விட சலவாத்து சொல்வது முஸ்தஹப்பு. அவ்வாறு சலவாத்து சொல்வதுதான் மிக முஸ்தஹப்பு என்ற கருத்து தான் மிகவும் சரியான ஏற்றமான அவுஜகு, மிகவும் சிறந்த அழகான கருத்து. அல்லாமா இப்னு ஹஜர் ஹைதமியை பயன்படுத்தின வாசகம் அவுஜகு, மிக சிறந்த மிக அழகான கருத்து. அல்லாமா இஜ்லி ரஹமத்துல்லா பயன்படுத்திய கருத்து அல் அசஹு, மிகவும் சரியான கூற்று. தொழுகைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதுதான் ஷாஃபி மதஹபின் அடிப்படையில் இந்த கேள்விக்கு, இந்த சட்டத்திற்கு தீர்வாகவும் ஃபத்வாவாக அமைகிறது. அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சத்தியத்தை சத்தியம் என விளங்கி சரியத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. அசத்தியத்தை அசத்தியம் என விளங்கி அதை விட்டும் விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.